இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242442. கேரள மாநிலத்தில் உள்ள சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவதாக தகவல்கள் வெளியான நிலையில் அதுகுறித்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் தேவிகுளம் அருகே உள்ள பெருகுடா பகுதியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணியை கேரள அரசு மேற்கொண்டிருப்பதாக தகவல் வெளியானது. இதனால் திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் 55,000 ஏக்கரில் விவசாய பாசனம் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. அமராவதி அணையின் நீர் ஆதாரமாக சிலந்தியாறு உள்ளது. அமராவதி ஆற்றுப்படுகையில் 110 கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. சிலந்தியாற்றில் தடுப்பணை கட்டப்பட்டால் அமராவதி அணைக்கு தண்ணீர் வரத்து முழுவதும் குறைந்துவிடும். இதனால் குடிநீர் மற்றும் பாசன தேவைக்கு தண்ணீர் கிடைக்காமல் போகும் அபாயம் இருப்பதாக பொதுமக்களும் விவசாயிகளும் அச்சமடைந்துள்ளனர். சிலந்தியாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ஆனாலும் இது தொடர்பாக தமிழக அரசு எந்த நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்யவில்லை. இந்த சூழலில் ஊடகங்களில் வெளிவந்த செய்திகளின் அடிப்படையில் சென்னையில் உள்ள தென்மண்டல பசுமை தீர்ப்பாய நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா, உறுப்பினர் சத்யகோபால் ஆகியோர் கொண்ட அமர்வு சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் விவகாரத்தை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம், தேசிய வன விலங்குகள் வாரியத்திடம் கேரள அரசு உரிய அனுமதி பெற்றுள்ளதா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. மேலும் உரிய அனுமதி பெறாவிட்டால் தடுப்பணை கட்டும் பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த தடுப்பணை கட்டுவதால் தமிழகத்துக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து தமிழக அரசு விளக்கம் கொடுக்க உத்தரவிட்ட தீர்ப்பாயம் இவ்வழக்கு விசாரணையை வரும் 24 தேதிக்கு ஒத்திவைத்தது.